ஹைகோர்ட் நீதிபதிகள் நியமனத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கு முன்னுரிமை வழங்க முதல்வர் கருணாநிதியை சந்தித்து பாமகவினர் வலியுறுத்தினர். கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு அனைத்து இடத்திலும் தோல்வியுற்ற பாமக வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக திமுக அரசை விமர்சனம் செய்வதை அக்கட்சியினர் தவிர்த்து வருகின்றனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கருணாநிதியை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கோரிக்கை வைத்தார். இந்த வரிசையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் கருணாநிதியை சந்தித்த பாமக தலைவர் ஜி கே மணி ஹைகோர்ட் நீதிபதிகள் நியமனத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கு முன்னுரிமை வழங்குதல், ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணியை துரிதப்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகளை முதல்வரிடம் வலியுறுத்தினார். நீதிபதிகள் நியமனத்தில் குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள்ல மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான எண்ணிக்கை ரொம்ப குறைச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக வன்னியர்களுக்கு, வன்னியர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நீதிபதிகள் நியமனத்தில் முக்கியத்துவம் இருக்குன்னா அவங்களும் இடம்பெறத்துக்கு வாய்ப்பை முதலமைச்சர் பண்ணு, அரசு சார்பில் பண்ணணும்னு சொல்லி அதை கோரிக்கை வைக்கிறதுக்காக சொன்னோம். சரி பார்க்குறோம், இருந்தாலும் அது உச்சநீதிமன்றம் தான் பண்ணணும், நடுவண் அரசு கையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஜி கே மணி அதற்கு காலம் கனியவில்லை என்றார். இந்த சந்திப்பின் போது பாமக வக்கீல்கள் அணி தலைவர் கே பாலு உடனிருந்தார்.